அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹஃபீஸ். மனிதர்களுடைய செயல்களை பாதுகாப்பவன் அவன். ஆம், உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மறுமை ஏற்படும் வரை பிறக்கின்ற எல்லா மனிதர்களுடைய செயல்களும் கணக்கிடப்படுகிறது, குறிப்பெடுக்கப்படுகிறது, அது பதியப்படுகிறது. அல்லாஹ் நியமித்த மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் எல்லா அசைவுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிகிறான். எதுவும் அவனுடைய ஏட்டிலிருந்து மறைந்து விடாது, மறந்து விடாது. மனிதர்கள் மறந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் முஜாதலா 6வது வசனம், அஹ்ஸாஹுல்லாஹு வனசூஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உள்ளத்தை எச்சரிக்கக்கூடிய வசனம், அஹ்ஸாஹுல்லாஹு வனசூஹு. அவர்கள் மறந்தாலும் அல்லாஹ் அதை கணக்கெடுத்திருப்பான். அல்லாஹு அக்பர். நாம் மறந்த பாவங்கள் எத்துணை, அதை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் இன்ஃபிதார் 10வது 11வது வசனம், வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன். அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறார்கள், கிராமன் காத்திபீன், கண்ணியமிக்க எழுத்தாளர்கள். அவர்கள் யஅலமூன மா தஃஅலூன், அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் அவர்கள் அறிவார்கள், அவர்கள் பதிவார்கள். கிராமன் காத்திபீன், அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து ஒரு மனிதன் செய்கின்ற எல்லாம், சிறிய பெரிய எல்லாம், காலை பகல் இரவு மாலை என எல்லா நேரத்திலும் அவன் செய்கின்ற, அவன் சொல்கின்ற, அவன் நினைக்கின்ற எல்லாம் பதியப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் கஹ்ஃப் 49வது வசனம், வஊதியல் கிதாப் فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. وأودي الكتاب புத்தகம் கொடுக்கப்படும். இன்ன புத்தகம் அவருடைய நன்மைகளும் தீமைகளும் பதிய வைக்கப்பட்ட புத்தகம். பாவிகள் அதில் உள்ளவற்றை பார்த்தவுடன் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாத்தது, அது அல்லாஹ் பாதுகாத்தது. நாசம் உண்டாகிவிட்டதே, இது என்ன புத்தகம்? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அல்லாஹு அக்பர். நான் செய்த சிறிய பெரிய என எல்லாவற்றையும் இது பதிந்திருக்கிறதே என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுவீர்கள். அல்லாஹ் அக்பர். எதுவும் மறைக்க முடியாது, மறைய முடியாது, நீங்க முடியாது. நாம் மறந்து விடலாம் நம்முடைய பாவங்களை, அல்லாஹ் நாளை மறுமைகளை வெளிப்படுத்தினால். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹஃபீஸ், நன்மைகளையும் தீமைகளையும் பாதுகாத்து நாளை அதைகள் அவைகளை கொண்டே தீர்ப்பளிப்பான். உன் புத்தகத்தை நீ படித்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லுவான். என் பாவங்களை நான் நாளை மறுமைகளை பார்க்கும் போது அதை எப்படி படிக்க என் நாவு முன்வரும்? நான் செய்த தீமைகளை, நான் மறைவில் செய்த தீமைகளை நான் அந்த புத்தகத்திலே பார்க்கும் போது அதை எப்படி படிக்க முன்வரும்? யக்ரா கிதாபக், யக்ரா கிதாபக். அல்லாஹ்வுடைய கட்டளை நாளை மறுமையிலே வரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல் ஹஃபீஸ், ஆம், அவன் செவிகளை பாதுகாக்கிறான், அவன் பார்வைகளை பாதுகாக்கிறான், அவன் நாவை பாதுகாக்கிறான், அவன் தோள்களை பாதுகாக்கிறான். ஏன்? இவையெல்லாம் நாளை மறுமையில் அவனுக்காக சாட்சி சொல்வதற்காக. எதற்கு, யாருக்காக அவையெல்லாம் கொடுக்கப்பட்டதோ
அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு நேராக சாட்சி சொல்வதற்காக இவைகளை அல்லாஹ் பாதுகாக்கிறான். சூரா ஃபுஸ்ஸிலத் 21வது வசனம் சொல்லுகிறது, ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன். அல்லாஹு அக்பர். எம் தோல் பாதுகாக்கிறது எம்முடைய செயல்களை, எம் பார்வை பாதுகாக்கிறது எம்முடைய செயல்களை, எம்முடைய காதுகள் பாதுகாக்கிறது நாம் கேட்பதை. அல்லாஹு அக்பர். இவையெல்லாம் நாளை மறுமையில் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும். وَقَالُوا لِجُلُودِهِمْ அப்போது அவன் தோலை பார்த்து சொல்லுவான், لِمَ شَهِدْتُمْ عَلَيْنَا ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாய்? அப்போது அந்த தோல் என்ன சொல்லும் தெரியுமா? قالوا أنطقنا الله. سبحان الله. எங்களை பேச வைத்தவன் அல்லாஹ். அந்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் யார் பேச வைத்தானோ அவன்தான் எங்களையும் பேச வைத்திருக்கிறான். அவற்றை எல்லாம் பதிவு செய்கிறான். எதையும் மறைத்துவிட முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே, எதையும் நீக்கிவிட முடியாது. அந்த புத்தகம் நாளை மறுமையிலே கொடுக்கப்படும். எம்முடைய உடல் உறுப்புகள் சாட்சி கூறும். இவற்றை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எமக்கு தீர்ப்பளிப்பான். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பாதுகாக்கிறான். அவர்களுக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து, அவர்களுக்கு வரக்கூடிய சிரமங்களிலிருந்து, அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஷைத்தான்களின் சூழ்ச்சிகள் தீமைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். யாரை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான்? சூரத்து ரஅத் 11வது வசனம் சொல்லுகிறது, லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அவர்களுக்கு முன்னும் பின்னும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதற்காக? யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு அவர்களை பாதுகாப்பதற்காக. மலக்குகள் மனிதர்களை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கலாம், வாகன விபத்து ஏற்படுவதற்கு முன்னால் திடீரென்று அவர்கள் தப்பிப்பது, வாகனம் மோதவரும் அவர்கள் விலகி விடுவார்கள். நாம் எதையாவது பார்த்து கொண்டு வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்போம், ஏதாவது எம்மை நெருங்க வரும் அப்போது பார்த்து நிமிருவோம். அதுவெல்லாம் இயற்கையாக ஏற்படுவதல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் எமக்கு நினைவுபடுத்துவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதருக்கும் நான்கு மலக்குகளை நிர்ணயிக்கிறான். இரண்டு மலக்குகள் நன்மைகள் தீமைகளை பதிவு செய்வார்கள், இரண்டு மலக்குகள் அவர்களோட இருந்து அவர்களை பாதுகாப்பார்கள். ஒரே ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஆக்குகிறான். அவன் தீமைகளை ஏவுவான், இந்த இரண்டு மலக்குகளும் நன்மைகளை ஏவுவார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, யா ரசூலல்லாஹ், மூன்றாவது முறையும் அவன் வந்தான். என்னிடத்திலே சொன்னான், ஒன்றை நான் கற்றுத்தருகிறேன், அது உனக்கு பலனளிக்கும் என்று. அவன் சொன்னான், நீ படுக்கைக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓது என்று. அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதி காட்டினான். அப்போது அவன் சொன்னான், இதை நீ ஓதினால் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து உன்னை எதுவும் நீ அல்லாஹுடைய பாதுகாப்பு உனக்கு நீங்காது, ஷைத்தான் உன்னை தீண்ட முடியாது என்று. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், ஷைத்தானால் உன்னை தீண்ட முடியாது என்று சொன்னான். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு திருட வந்த அந்த ஷைத்தானை பற்றி சொல்கிறார்கள். ஷைத்தான் கற்றுக் கொடுக்கிறான், ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹ் பாதுகாப்பிற்காக மலக்குகளை இறக்குவான், காலை விடியும் வரை அந்த மலக்குகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று. முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் கெட்ட ஜின்களிலிருந்து, கெட்ட தீங்கான செயல்களிலிருந்து, தீங்கான விலங்கினங்கள் அவர்கள் அவைகளிடமிருந்தும். எதுவும் நெருங்கும் போது அவர்கள் உள்ளுணர்வில் ஏற்படுத்துவார்கள், உன்னை நெருங்குகிறது பார்த்துக்கொள் என்று. முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு நுழையும் போது பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைந்தால், சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டால், ஷைத்தான் சொல்லுவான், இன்று இந்த வீட்டில் நமக்கு இடமில்லை, இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவு இல்லை என்று.
யார் அதை கூறவில்லையோ நுழையும் போதும் சாப்பிடும் போதும் ஷைத்தான் சொல்லுவான், இன்று இங்குதான் எமக்கு தங்குமிடும், இன்று இங்குதான் எமக்கு இரவு உணவு என்று. இப்ப மலக்குகள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டவர்களை பாதுகாப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இப்ப ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய தீய செயல்களிலிருந்து பாதுகாப்பது மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக நிர்ணயித்திருக்கிறான். அல்லாஹ் அல் ஹாஃபிஸ், அவன் இவ்வாறு மனிதர்களை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ், குறிப்பான பாதுகாப்பை அல்லாஹ் அவனுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். குறிப்பான பாதுகாப்பு முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 257வது வசனம், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினஸ்ஸுலுமாதி இலன்னூர். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் யார், நேசன் யார், அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை எதுவும் தீண்டிவிட முடியாது, யாரும் அவர்களை அணுகிவிட முடியாது. சுப்ஹானல்லாஹ்.